அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தாயகம் திரும்புகிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்க திட்டம். அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசனை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்ததாக நிர்மலா சீதாராமனுக்கு தொடரும் கண்டனங்கள். கேள்வி கேட்டால் அவமானப்படுத்துவதால் தான் மோடி அரசின் பதில் என பிரியங்கா காந்தி காட்டம். தமிழ்நாடு முழுவதும் இன்று டிஎன்பிஎஸ்சி நடக்கும் குரூப் 2 மற்றும் 2A தேர்வு. 2327 பணியிடங்களுக்கு 790,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். பாஜக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள வக்பு வாரிய சட்ட மசோதாவை நிறைவேற்றக்கூடாது. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் பிஜேபி தலைவர் திருமாவளவன் ஆட்சேபனை மனு. சென்னை மெட்ரோ ரயில் 2 கட்ட திட்டத்திற்கான 7,425 கோடி ரூபாயை உடனே வழங்க வேண்டும். ஒன்றிய அரசுக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 9 ஊர்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டி கொளுத்திய வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 100.64, சென்னை மீனம்பாக்கத்தில் 100.4 டிகிரி வெயில் பதிவு. கட்சியில் ஆடாமல் அசையாமல் இருந்ததால் தான் திமுக பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறேன். குடியாத்தத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் துரைமுருகன் கலகலப்பு. கோவை தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். ஹெலிகாப்டரில் வந்திறங்கிய மகாபலி சக்கரவர்த்திக்கு உற்சாக வரவேற்பு. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் களை கட்டியது ஆவணி மூல திருவிழா. சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. சிறையிலிருந்து ஜாமீனில் விடுதலையான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உற்சாக வரவேற்பு. மன வலிமையும் பலமும் 100 மடங்கு கூடியிருப்பதாக கட்சி தொண்டர்களிடம் பேச்சு. செபி தலைவர் மாதப்பிபுரியின் மீது லோக்பால் நீதிமன்றத்தில் திரிணாமுல் எம்பி மகுவா மைத்ரா புகார். அதானி நிறுவன முறைகேடுகள் குறித்து விசாரிக்க கோரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.